யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரத்திலே 1 தொடக்கம் 5 வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதி எல்லாரும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இந்த வாசித்த இந்த வேத பகுதியின் ஊடாக ஆண்டவர் இயேசு என்னோடு என்ன பேசுகிறார், இதைத்தான் நீங்கள் எப்பொழுதும் வாஞ்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவர் இயேசு என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்று வாஞ்சியோடு உங்களுடைய இருதயத்தை அவிடத்திலே திறந்து கொடுங்க. இயேசு கலிலேயாவுக்கு சென்றிருந்த 3ஆம் நாளிலே அங்கே அவரும் அவருடைய சீசர்களும் என்ன செய்கின்றார்கள், ஒரு கல்யாண வைபவத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையிலே திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். திராட்சை ரசம் என்பது அங்கு ஒரு பிரதானமான இடத்தை வகிக்கிறது. திருமண நாளிலே அந்த திருமண வீட்டிலே திராட்சை ரசம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. நம்முடைய நாட்டில் பாருங்கள், திருமண வீட்டிலே வருகை தருகிறவர்களுக்கு என்ன செய்கிறோம், சோடா, குளிர்பானங்கள் போன்றவற்றை கொடுத்து அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். பின்னாகவே அவ்விதமாக அங்கு திராட்சை ரசம் அந்த ஜூத கலாச்சாரத்திலும் ஒரு முக்கியமான பங்கு வகித்தது. இந்த திருமண வீட்டிலே சங்கீதத்திலே 104வது சங்கீதம் 15 நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாயின், மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திராட்சை ரசம் எதை மகிழ்ச்சியாக்குறதாம், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குதாம். பின்ன இந்த மகிழ்ச்சி அந்த கல்யாண வீட்டிலே குறைவுபட்டதை அங்கே காணுகிறோம். மகிழ்ச்சியாயிருந்த அந்த கல்யாண வீட்டிலே அந்த மகிழ்ச்சி குறைவுபடுகிறதாம். கல்யாணம் அதாவது திருமணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்க உண்டாகின்ற ஒரே சம்பவம்தான். அதாவது அது ஒரு நிறைவுள்ள மகிழ்ச்சியான ஒரு நாள். கல்யாணம் என்றால் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை பூரா கல்யாணம் நடக்குமா, இல்லை. அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் தான் கல்யாணம். பர்த்டே நீங்கள் கொண்டாடுவீங்க, வருஷம் பர்த்டே கொண்டாடுவீங்க. ஆனால் திருமணம் என்பது ஒரு தரம்தான், அதுக்கு மிச்சமாக இல்லை. ஆனால் இந்த காலங்களில் நாம் காணும் திருமணங்கள், அருமையானவளே, திருமணம் பிரிவு, பிறகு திருமணம் பிரிவு, இப்படியாக சில பேர் ரெக்கார்ட் உடைச்சு கொண்டு போவாங்க. 7, 8, 9 அது பெருமையாக பேப்பரில் கூட வரும், நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். அது பார்த்தால் பெரிய, அதாவது பெரும் நாடுகளில் பெரிய மனிதர் என்று காணப்படுகளுடைய வாழ்க்கையில் இப்படியாக இது ஒரு மேன்மையாக காணப்படுவார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். தள்ளி விடுதல் என்றால் டிவோர்ஸ், இதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான ஆட்கள் இந்த வார்த்தையை அறியாமலோ அல்லது தெரியாமலோ இருக்கிறவர்கள் இப்படியாக பல திருமணங்களை செய்வாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, அன்றைய நாளில் சலமோன் 1000 பேரை வச்சுருந்தான் தானே, தாவீது எத்தனை பேரை வச்சுருந்தார் தானே என்று சொல்லி, அதனால் நாம் வச்சுருந்தேன் நானேனும் 1-2 தானே வச்சுருக்கிறேன் கூடன்னு சொல்லி சொல்லி கொள்ளுவாங்க. அருமையானவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் இவர்கள் வச்சிருந்தார் என்பது அல்ல, அது எங்களுக்கு எச்சரிப்பாக அது தரப்பட்டிருக்குது வேதத்தில். தேவன் தள்ளிவிடுதலை வெறுக்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தேவனுடைய நியதி. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தள்ளிவிடுதலை வெறுக்கிறவர் கூறுகின்றார், இஸ்ரவேலின் தேவன் என்ன கூறுகிறார், ஒருவன் தன்னுடைய இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தன்னுடைய இளர் வயதின் மனைவிக்கு துரோகம் செய்யாமல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை மல்கியாவிலே நீங்கள் 2 15-16 வசனத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள். இளவயதின் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றால் சில பேர் நிற்கிறார்கள், மனைவிக்கு வயது போயிட்டால் பிறகு துரோகம் செய்யலாம், இன்னொரு கல்யாணத்தை தான் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் விளக்கம் இல்லாத காரியங்கள். அந்த இளம் வயதின் மனைவி என்பது என்ன தெரியுமா, ஒருவனுடைய திருமணத்திலே கைப்பிடிக்கும் அந்த வாழ்க்கை துணையை குறிப்பிடுகிறது. அதை இறுதி வரை நீ கைவிடாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அவளை தள்ளிவிடக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது கலாச்சாரத்தின் கலாச்சாரத்தையோ அல்லது ஒரு மதத்தையோ சார்ந்ததல்ல. சில பேர் சொல்லுவார், எங்களுடைய மதத்தின் எங்களுடைய கலாச்சாரம் இதுதான். கலாச்சாரமும் இல்லை, மதத்தையும் சார்ந்தது இல்லை. இது முழு மனுக்குலத்துக்கும், அது யாராக இருக்கலாம், ஆப்பிரிக்கனாக இருக்கலாம் அல்லது யூரோப்பியனாக இருக்கலாம் அல்லது ஏசியன் கண்ட்ரிக்காரனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், முழு மனுக்குலத்துக்கும் தேவன் நம்முடைய தேவன் சொன்ன கட்டளை, ஒருவனுக்கு ஒருத்தி. ட்ரெண்ட் கிடையாது, அது செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கானா ஊரிலே நடைபெற்ற கல்யாணத்திலே அந்த மகிழ்ச்சியான அந்த தருணத்திலே அங்கே மகிழ்ச்சி குறைவுபட்டதை பலர் உணர்கிறார்கள். இயேசுவின் தாயும் அங்கே இருக்கிறார். பின்ன ஆகவே இந்த குறைவை அங்கே நிறைவாக்க தன்னுடைய மூத்த குமாரனால் முடியும், இயேசுவால் முடியும் என்பதை அங்கே மரியாள் அறிந்திருந்தார். எனவே ஓடி வந்து, மகனே உன்னால் தான் இது முடியும், இந்த குறைவை நிறைவாக்க முடியும் என்று சொல்லி அவரிடத்திலே அங்கே விண்ணப்பிக்கின்றார். அந்த கல்யாண வைபவத்துக்கு மரியாளும் வந்திருந்தால் அதே வேளையிலே, ஆகவே நாம் நினைக்கிறோம் நிச்சயமாக அவருடைய மற்ற பிள்ளைகளும் அங்கே வந்திருப்பார்கள், அங்கே வந்திருப்பதென்று உணர்ந்து ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் குடும்பமாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பின் ஆகவே ஆனால் மரியாளோ பாருங்கள், மற்ற சகோதரர்களிடத்திலே மற்ற பிள்ளைகளிடத்திலே போகவில்லை, இங்கே தன்னுடைய மூத்த குமாரனாகிய இயேசுவிடத்திலே தான் ஓடி வருகின்றால், திருமண வீட்டிலே ஏற்பட்ட குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவரிடத்திலே தான் கேட்கின்றார். அப்பொழுது அங்கே இயேசு அவளை நோக்கி என்ன சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக வேதத்தில் இருக்கிற வார்த்தை உங்களுக்கு விளங்கக்கூடிய இலகுவான நடையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது நான் உனக்கு உதவி செய்ய முடியாது, இப்பொழுது நான் உனக்கு உதவி செய்ய முடியாது, அற்புதத்தை செய்ய வேண்டிய நேரம் எனக்கு இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிடுகிறார். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும், இயேசு மற்றவர்களை திருப்திப்படுத்த மற்றவர்களுடைய கரகோஷங்களை எதிர்பார்க்க அற்புதங்களை அவர் செய்தது கிடையாது. இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறதுக்கு கரகோஷங்களை இன்றைக்கு ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள்.
அல்லது ஏதாவது வித்த காட்டுகிறவர்கள் மற்றவர்கள் கரங்களை தட்டி எல்லாம் அதை சந்தோஷப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சில பேர் கரங்களை தட்டுங்கள், கரங்களை தட்டுங்கள் என்று சொல்லி சொல்லி கரங்களை தட்ட பண்ணுகிறார்கள். இல்லை, ஆண்டவர் இயேசு மற்றவர்களுடைய கரகோஷத்தையும் அவர்களுடைய மதிப்பையும் பெறுவதற்காக அங்கே அற்புதங்களை செய்யவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவே இங்கே ஆண்டவர் இயேசு இங்கே இந்த அற்புதத்தை செய்ய நேரம் வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய அங்கே தன்னுடைய தாய்க்கு அங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். பின்ன எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய நேரம் வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எப்பொழுதும் இயேசு தம்முடைய பரம பிதாவினுடைய விருப்பத்தை அறிந்துதான் செய்தார். பரம பிதாவினுடைய விருப்பம் வராமல் ஒருபொழுதுமே ஆண்டவர் இயேசு எதையுமே செய்தது கிடையாது. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு அவரை தொங்க விட்டிருக்கிறாங்க, நீ எல்லாரும் அறிவீங்க. நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும். அவர் சிலுவையிலே படுகிற வேதனை கொஞ்ச நெஞ்சம் அல்ல, பயங்கரமான ஒரு வேதனை. அவர் அறைந்து சிலுவையிலே தொங்க விட்டுட்டாங்க. தொங்க விட்ட பிற்பாடு என்ன செய்கிறாங்க, கீழே நின்று அவரை பரியாசம் பண்ணுறாங்க. எந்த ஒரு மனுஷன் கூட ஒரு மனித தன்மை உள்ளவன் ஒரு நாளும் செய்ய மாட்டான் பாருங்க, சரியா? துரோகி, இப்போ துரோகி என்றாலும் அவன் என்ன அந்த நேரத்தில் இறங்குவான். இவங்கள் அப்படி அல்ல, அவங்க எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணுறாங்க. இவன் சிலுவையிலே இருந்து இறங்கி வா, நீ இறங்கி வா, நீ சிலுவையிலிருந்து இறங்கி வந்தி என்றால் நாங்கள் அப்பொழுது உன்னை விசுவாசிப்போம். பார்த்தீங்களா, இவ்வளவு வேதனையான சூழ்நிலையிலையும் இந்த மனிதன் எவ்வளவு கடினப்பட்டிருக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்க. நீ இறங்கி வா. பின் ஆண்டவர் நெச்சிருந்தா இறங்கி வந்திருக்க முடியாதா? இவ்வளவு அற்புதத்தை செய்த ஆண்டவர் இறங்கி வந்திருப்பாரா வந்திருக்க மாட்டாரா? வந்திருப்பார். ஆனா இவங்க கேட்கிறாங்க என்றதுக்காக வேண்டி அவர் மெஜிக் காட்ட விரும்பையில்லை. இப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க. அவர் நினைத்திருந்தால் அவர் சிலுவையில் இருந்து இறங்கி வந்திருப்பார். அவர் இறங்கி வந்து அந்த அற்புதத்தை செய்து அவர்கள் தன்னை விசுவாசிக்கட்டும் என்று சொல்லி செய்திருப்பார். ஆனால் அந்த வித்தை காட்ட அவர் இந்த உலகத்திற்கு வரையில்லை. மனுஷருடைய சவாலை ஏற்று செயல்பட அவர் விரும்பவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. பரம பிதாவினுடைய விருப்பமும் அது அல்ல. அவருடைய பரமபிதாவுடைய விருப்பம் என்ன? ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நமக்காக மரிக்க வேண்டும். பின் அவருடைய விருப்பத்தை மீறி அவர் செயல்பட மாட்டார். அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும். பின் அவர்கள் இயேசுவாகிய தம்மை விசுவாசிக்கும்படியாக யார் இப்பொழுது கேட்டார்களே, கீழே நின்று நீ இறங்கி வாரும், நான் அப்பொழுது நாங்கள் உங்களை விசுவாசிப்போம் என்று. ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் ஊழியன் செய்த காலத்திலே தம்மை விசுவாசிக்கும்படியாக அவர்களுக்கு பல வழிகளை அவர் காண்பித்திருக்கிறார். பல வார்த்தைகளை அவர்களோடு அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இப்பொழுது அவர்கள் முன்வைக்கும் சவால் இயேசுவை ஒரு மாயாஜாலம் காட வைக்க அங்கே அவர்கள் விரும்புகிறதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் விசுவாசிக்க வேண்டுமா? ஆண்டவர் இயேசு எல்லாம் சொல்லிவிட்டார், செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டார். இனி அவர்கள் அவரை பார்த்து விசுவாசிக்க வேண்டும். அவர் இறங்கி வந்த அல்ல, அவருடைய சிலுவையிலே இவர்களுக்காக ஜீவனை கொடுக்கிறாரே, இவர்களுக்காக இரத்தத்தை சிந்துகிறாரே, அதை பார்த்து விசுவாசிக்க வேண்டும். அற்புதத்தை அல்ல. இன்று அநேகர் இயேசுவை விசுவாசிப்பதற்கு இப்படித்தான் அவரிடத்திலே தங்கள் எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறார்கள். இயேசுவிடத்திலே விசுவாசத்தை வைக்கிறதுக்கு, இயேசுவை தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். எல்லாத்துக்கும் மேலான ஒரு பெரிய அற்புதம் அங்கே சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த அற்புதம். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் மனுக்குலத்துக்கு முன்பாக வைத்திருக்கிற அங்கே ஒரு நீதி அருமையானவர்களே.
பின் ஆகவே இங்கே ஆனால் கர்த்தரோ தமது வழிகளை முன்வைத்து அதன் மூலமாக ஜனங்கள் தம்மை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, கர்த்தர் தேவன் தம்முடைய வழிகளை மனுஷனுக்கு முன்பாக வைத்து இதை பார்த்து நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 5:30-6:38 தயவு செய்து வாசியுங்க. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்ன இயேசு தமக்கு விரும்பியதை செய்யாமல் தம்மை அனுப்பிய பிதாவுக்கு என்ன விருப்பமோ அதை விரும்பித்தான், அதை எதிர்பார்த்துத்தான் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே அருமையானவர்களே, ஜனங்களை குறித்து இந்த பரம பிதாவின் சித்தம் என்ன? ஜனங்களை குறித்து, மனுக்குலத்தை குறித்து பரமபிதாவுடைய சித்தம் என்ன? அவருடைய விருப்பம் என்ன? ஜனங்கள் தாம் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். தாம் அனுப்பிய தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே எனக்கு பாஸ்போர்ட் கிடைச்சால் நான் இயேசுவை விசுவாசிப்பேன், எனக்கு விசா கிடைச்சால் இயேசுவை விசுவாசிப்பேன், எனக்கு ஒரு புது வீடு கிடைச்சால் எனக்கு இயேசுவை விசுவாசிப்பேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சால் இயேசுவை விசுவாசிப்பேன். இது அல்ல. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே என்னுடைய பாவத்துக்காக தம்மையே பலியாக்கினார் என்ற அந்த பலியை நீ விசுவாசிக்க வேண்டும், அந்த சிலுவையை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் விசுவாசம். எனக்கு அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 6:29 தயவு செய்து வாசியுங்க. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். அவர் அனுப்பியவராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், பார்த்தீங்களா? பின் ஆகவே இயேசுவின் தாய் மரியாள் இயேசு கூறிய வார்த்தைகளை கேட்டபின், அங்கே பாருங்கள், நீங்கள் எழுதப்பட்டு வாசித்த வேத பகுதியிலே இயேசுவின் தாய் மரியாள் இயேசு கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டபின் அங்கு வேலைக்காரரை நோக்கி என்ன சொல்லுகிறாளாம்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நீங்கள் 5வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 2 யோவான் 2:5 5வது வசனத்தில். பின்ன இயேசுவை தான் பெற்றதினாலே தனது விண்ணப்பங்களை கேட்டு இயேசு செயல்படுவார் என்று மரியாளின் எண்ணம் அங்கே ஏமாற்றத்தை கண்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஓடிப்போய் இயேசுவிடத்திலே கேட்டால் தன்னுடைய குமார் என்ற இந்த குறைவை நிறைவாக்கும் ஆண்டவரே, அந்த கல்யாண வீட்டிலே ஏற்பட்ட குறைவை நிறைவாக்கும். ஆண்டவர் சொன்ன பதிலே இருந்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. தான் பெற்ற தன்னுடைய மூத்த குமாரன் என்ற அங்கே அவர் தான் சொல்லி செயல்படுவார் என்று சொல்லி மரியாள் நினைத்தாளோ, ஆனால் அந்த நினைவு அவளுக்கு மாற்றத்தை கொடுத்தது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. சற்று முன்பே வாசித்த இந்த வேத பகுதியிலே, என் விருப்பத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எப்படி? என் விருப்பத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். மரியாள் வயிற்றிலிருந்து வந்தேன் என்று சொல்கிறாரா? நன்றாக விளங்கிக் கொள்ளும். வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பின் ஆகவே ஆண்டவர் இயேசு பாருங்க சொல்லுகின்ற வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும். மரியாள் பெற்றால் இயேசுவை கன்னியிலே அவர் குமாரனை பெற வேண்டும் என்ற அந்த எழுதிய வார்த்தையின்படி அங்கு அவள் மூலமாய் நிறைவேற்றப்பட்டது தேவனுடைய திட்டம். அதனால் ஆண்டவர் இயேசு மரியாளுடைய வயிற்றிலே பிறந்ததென்று சொல்லி எந்த விதத்திலும் உரிமை கொண்டாடவில்லை. நான் வானத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, பின் ஆகவே
இந்த வார்த்தையிலிருந்து ஒன்றை விளங்கி கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நன்றா தியானியுங்க. மரியாளுக்கும் தனக்கும் விசேஷ விதமான எந்த ஒரு உறவும் இல்லை என்பதை அந்த வார்த்தையிலிருந்து அங்கே வெளிப்படுத்துகிறார். இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவேதான் கல்யாண வைபவத்திலே ஏற்பட்ட குறைவை அங்கே மரியாள் தன் மகனன்ற முறையிலே முன்வைத்த விண்ணப்பத்தை அங்கே இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன என்று அங்கே சுட்டி காட்டுகிறார். உனக்கும் எனக்கும் என்ன? இப்படி இருக்கும் பொழுது அருமையானவர்களே, மரியாள் மூலமாக இயேசுவினிடத்திலே விண்ணப்பிப்போர் இதை குறித்து சிந்திக்க வேண்டும். மட்டுமல்ல, மரித்து போன மரியாளுக்கும் உயிரோடு இருக்கின்ற இயேசுவுக்கும் சம்பந்தம் என்ன? சிந்திங்க, சிந்தித்து பாருங்க. சிந்திக்காமல் நாம் இருக்கக்கூடாது. லூக்கா சுவிசேஷத்திலே 24:5 அங்கே பரலோகம் பூமியிலே உள்ளோரை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்திலே நீங்கள் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிற இயேசுவை மரித்தோரிடத்திலே நீங்கள் தேடுகிறது என்ன? அருமையானவர்களே, ஒரு இடத்திலே போன பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய படத்தை வைத்து அந்த படத்துக்கு மாலை போட்டு விளக்கும் கொளுத்தி வச்சிருந்தாங்க. அங்காலே அவர்களுடைய தாய் தகப்பன், அவர்கள் மறுத்து போன தாய் தகப்பன், அவர்களுக்கும் படத்துக்கு மாலை போட்டு அங்கேயும் ஒரு விளக்கு கொளுத்தி வச்சுருந்தாங்க. பின் நான் கேட்டோம், இந்த இடத்துலேயே நீங்கள் விளக்கு மாலையெல்லாம் போட்டு விளக்கு கொளுத்தி வச்சுருக்கிறீங்களே, என்ன சங்கதி? எங்களோட அம்மா அப்பாவை மறித்து போயிட்டாங்க. கேட்டீங்க, இயேசுவுக்கும் நீங்கள் மாலை போட்டு விளக்கு கொளுத்தி வச்சுருக்கிறீங்களே, அது என்ன என்று கேட்டோம். சரி, அது கடவுள். கடவுள்ன்ற செத்துப்போனவர் செத்து போயிட்டாரா என்று கேட்டேன். ஏண்டா நீங்கள் மாலையும் போட்டு விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறீங்க இல்லையா, அப்படியேண்டா கடவுள் செத்து போயிட்டாரா என்று கேட்டேன். இல்லை இல்லையேண்டா, ஏன் மாலை போட்டிருக்கிறீங்க? ஏன் மாலை போட்டு பூவால் மாலை போட்டு விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறீங்க? செத்து போனவருக்கு தான் அப்படி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செத்து போனவர் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவர், இன்றும் ஜீவிக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தான் கலியாண வைபவத்திலே இந்த ஏற்பட்ட குறைவை அங்கே மரியாள் இயேசுவிடத்திலே சொல்லியும் அங்கே இயேசு செய்யவில்லை. அதே வேளையிலே பரலோகம் எங்களுக்கு இந்த மனுக்குலத்துக்கு தந்த செய்தி என்ன? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? பின்னாகவே மரியாள் மரித்து போனவள், அப்படியே இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு பாருங்க, உதாரணமாக எத்தனையோ புனிதர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வணங்குகிறார்கள். அவர்கள் எல்லாரையும் வணங்குகிறார். அவர்கள் எல்லாரும் மரித்து போனவர்கள். அருமையானவர்களே, செத்து போனவர்களை நாம் ஒரு பொழுதுமே நாம் வணங்கக்கூடாது. ஏன்றால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. நாம் வணங்குறது என்றால் யாரை வணங்க? உன்னை ஜீவன் உள்ள தேவனை, உயிரோடு இருக்கிற கடவுளை, உயிரோடு இருக்கிற தேவனை வணங்க வேண்டும். ஆனால் உயிரோடு இருக்கிறவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, மரியாள் தன்னுடைய மகன் என்று அங்கே உரிமை பாராட்டாமல் வேலைக்காரரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி மரியாள் போய்விட்டார். பின்னாகவே இப்பொழுது மரியாள் பார்த்து வேலைக்காரரை பார்த்து அந்த சொன்ன உடனே அங்கே இயேசுவின் சித்தத்துக்கு அங்கே விடப்படுகிறது. அந்த காரியம் இயேசுவின் சித்தத்துக்கு விடப்படுகிறது. அப்பொழுது பரமபிதாவுடைய சித்தம் அங்கே இயேசுவின் மேல் வருகின்றது. பின்ன அந்த வேளை அங்கே வந்துவிடும். மரியாள் சொன்ன நேரத்திலே இயேசு சொன்னார், இன்னும் என்னுடைய வேளை வரவில்லை என்று. இப்பொழுது வேலைக்காரரை பார்த்து அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அங்கே அவருடைய வேளை வந்துவிட்டது. பார்த்தீர்களா? பின்னாகவே அருமையானவர்களே, நாம் இயேசுவை நம்பாமல் வேறொருடத்திலே எங்களுடைய நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே கிரியை செய்ய மாட்டார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அவர் கிரியை செய்ய வேண்டுமோ அவரிடத்திலே ஒப்படைச்சிட வேண்டும்.
அவ்விடத்திலே ஒப்படைச்சிட வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஒரு வீட்டுக்கு செல்லுகிறோம், ஒரு வீட்டை நாங்கள் வாங்குகிறோம் என்று வைப்போம். வீட்டு சொந்தக்காரன் என்ன செய்கிறான், உங்களுக்கு வீட்டை உங்களுக்கு தர்றான். அவன் சொல்கிறான், இந்த வீடு நான் இந்த இடத்துல இருக்க போகிற இல்லை, இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம், நீங்களே இருந்து எல்லாத்தையும் பாருங்க என்று சொல்லி என்ன செய்வான், எல்லாம் கதவுட திறப்புகள் எல்லாம் கதவுகளெல்லாம் காட்டி எல்லாம் திறப்பை எடுத்து நீங்களே இந்த வீட்டையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கன்ட்டு சொல்லி திறப்பை தன்னுடைய இடுப்பில் செருக்கிட்டு போயிட்டானுண்டான். இருக்கிறவன் என்ன செய்வான் சிந்திச்சு பாருங்க. பின் என்ன செய்வானோ, நீ சொந்தமாக அந்த வீட்டிலே இருக்கிறவனுக்கு, நீ இருக்கிற நீ இதை எடுத்து வீட்டை பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லுகிறவனுக்கு அந்த துறப்புகளை அப்படி அவனிடத்தில் கொடுக்கும் பொழுதுதான் அவனுக்கு அந்த உரிமை வருகிறது. நீங்கள் திறப்பு உங்களோட மடியில், சொந்தக்காரன் சொல்கிறாங்க உங்களது வீடு சொந்தம் நீ பார்த்துக்கொள், எப்படி பார்த்துக்கொள்ளுவான் சிந்திச்சு பாருங்க. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே உங்களுடைய காரியத்தை ஒப்பு கொடுத்தாதான் நிச்சயமாக நமக்கு அவர் கிரியை செய்வார். உதாரணமாக பாருங்க, இன்றைக்கு ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளையும் அவர்கள் எல்லாரும் இயேசுவிடத்திலே வந்து இயேசுதான் எங்களுக்கு எல்லாம் செய்தார், இனி அவர் தான் இயேசுதான் எங்களுக்கு அவர் நல்ல அன்பான தெய்வம் என்று சொல்லி அவரிடத்திலே வந்தாங்க. ஆண்டவர் தான் இனி எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி வந்தாங்க. கொஞ்ச நாளையால் என்ன செய்தாங்க, அவருடைய பிள்ளை சர்ச்சுக்கு வருவதில்லை, அவை ரெண்டு பேரும் வரணும். எங்கே உங்களோட பிள்ளை என்று கேட்டால், பிள்ளை படிக்குது என்று சொல்லுவாங்க, பிள்ளை படிக்குது என்று சொல்லி சொல்லுவாங்க. பின்ன நாங்கள் சொன்னோம், பிள்ளை முதல் வந்தது இப்போ படிக்க வேணும் என்று சொல்கிறீங்களே என்று ஓம், இப்போ பிள்ளை டெஸ்ட் எல்லாம் வருது படிக்க வேணும். அப்போது நாங்கள் சொன்ன ஆலோசனை தெரியுமா, அந்த பிள்ளை படிப்பதற்கு புத்தியையும் ஞானத்தையும் கொடுக்கிறது யார், ஆண்டவர் இயேசு. ஆகவே அந்த பிள்ளை இயேசுவினிடத்திலே முதல் வந்து ஆண்டவர் இயேசுவினிடத்திலே அந்த தன்னுடைய பொறுப்பை ஒப்பு கொடுத்து, இயேசப்பா நான் படிக்க போகிறேன், என் நான் நன்றாக படித்து இந்த பரீட்சையிலே சித்தி அடைய வேண்டும், பாஸ் பண்ண வேண்டும், ஆகவே எனக்கு நல்ல புத்திய ஞானத்தை தாரும் என்று கேட்டுவிட்டு அந்த பிள்ளை படிக்க தொடங்கும் பொழுது தேவன் அந்த ஞானத்தை கொடுப்பார். அதன் பிற்பாடு அவர்கள் அவ்விதமாக அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர்கள் நடந்தார்கள். அருமையானவர்களே, அந்த பிள்ளை உண்மையிலேயே அது மிகுந்த ஞானத்தை பெற்று மிகவும் ஒரு கிட்டிக்கார பிள்ளையாக வளர்ந்ததை அவர்கள் சாட்சியாக சொன்னார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் கொடுக்கிற ஒரு சந்தோஷத்தை போல அல்ல, ஆண்டவர் இயேசு கொடுக்கிற சந்தோஷம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியானது, நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். பின் அந்த இயேசுவின் வேலை அந்த வந்தது கல்யாண வீட்டிலே முன்பு இருந்த சந்தோஷத்தை விட, கல்யாண வீட்டிலே முன்பு இருந்த சந்தோஷத்தை விட இப்பொழுது ஜனங்கள் அனுபவித்திராத ஒரு பெரியொரு சந்தோஷம் அங்கே உண்டானதை அங்கே பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் இயேசு அங்கே செயல்பட்ட பொழுது முன்பு இருந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் அந்த கல்யாண வீட்டிலே இருந்தது. ஏன், ஆண்டவர் இயேசு விட சில பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவும் சீஷர்களும் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க, அவர்கள் கல்யாண வீட்டிலே இருந்தாங்க, இருந்ததினால் அந்த குறைவு ஏற்படாமல் இருந்ததா, இல்லை ஆண்டவர் இயேசு அந்த வீட்டில் இருந்த பொழுதும் குறைவு ஏற்பட்டிருந்தது, நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் அந்த குறைவு எப்பொழுது இல்லாமல், அந்த குறைவு எப்பொழுது நிவர்த்தி செய்யப்படுது, எப்பொழுது அந்த குறைவு இல்லாமல் போய் நிறைவாகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திலே அந்த இடத்தை ஒப்பு கொடுத்த பொழுது, அந்த திருமணத்தை ஒப்பு கொடுத்த பொழுது, அந்த திருமண வைபவத்தை ஒப்பு கொடுத்த பொழுது அங்கே ஒரு பெரிதான ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அருமையானவர்களே, ஆகவே அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 15 5 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிள்ளைகளே,
உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமென்றாலும் இயேசுதான் உங்களுக்கு தர வேண்டும். ஆகவே இயேசுவை முழுமையாக நீங்கள் விசுவாசித்து அவருக்கு உங்களை முற்றும் முழுதாக ஒப்பு கொடுங்க. பின்ன இயேசு இன்றைக்கு இயேசுவை இன்றைக்கு அநேகர் பின்பற்றுறாங்க. அருமையானவர்களை அநேகர் பின்பற்றுறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறாங்களோ அநேக பெருமைப்பட்டுக் கொள்ளுறாங்க. அடுத்தது பைபிளை நாங்கள் வச்சிருக்கிறோம், நாங்கள் பைபிள் தூக்குறவர்கள் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறாங்கள் அநேகர். இன்னும் அநேகர் அருமையானவர்களை இயேசுவை நேசிக்கிறாங்க, உண்மையாக நேசிக்கிறாங்க. இப்போ நான் சொல்லுகிறது அவங்க சும்மா பொய்க்கண்ட அன்று அல்ல, நேசிக்கிறாங்க. ஆனால் ஒன்றை கவனியுங்க, அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த பக்கம் திரும்பினாலும் பாருங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறீங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் எந்த நேரமும் பைபிளை கையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த நேரமும் ஆண்டவருடைய சபைக்கு போகிறாங்க, ஆண்டவருடைய காரியத்தில் ஓடி திரிகிறாங்க. ஆனாலுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. இன்று இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு பொழுது விடிய இல்லாமல் போயிடுது. இயேசுவிடத்திலே காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இயேசுவின் இடத்திலே முழுமையாக தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை, அதுதான் காரணம். ஆகவே அவருடைய ஆளிகைக்குள்ளே அவருடைய வாழ்க்கை அங்கே கொடுக்கப்படவில்லை. அவர் அந்த அவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யவில்லை. அதாவது தங்களுடைய வீட்டிலே ஒரு மூலையில் ஒரு கதிரையை இழுத்து போட்டு ஆண்டவர் இயேசுவே நீங்கள் இதிலே இருந்து கொள்ளுங்க என்று சொல்லி போட்டு அவங்க தங்கட வாடு. ஆண்டவர் இயேசு அந்த கதிரையில் அப்படியே இருக்கிறார், அவ்வளோதான். மாறாக இன்னும் பாருங்கள், இதில் இருந்து கொள்ளும் ஆண்டவர் இந்த கதிரையில் இருந்து கொள்ளும். நாங்கள் சொல்லுறத நீங்கள் செய்யுங்க, அது மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிற அன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த கதிரையில் நீர் இருக்கும், நாங்கள் இந்த வீட்டில் என்ன சொல்கிறோமோ அதை நீர் செய்யும் அப்படின்ற என்ன அவரை வேலைக்காரனாக வச்சிருக்கு. நன்றாக விளங்கி கொள்ளவன் அவரை ஒரு வேலைக்காரனாக வச்சிருக்கு. ஆண்டவரே நீர் இருக்கும், உமக்கு நல்ல இடமெல்லாம் ஒதுக்கி தந்திருக்கிற, நேரத்துக்கு சாப்பாடு தருவோம் சாப்பிடும், நீர் சொல்கிறதெல்லாம் சரி, நாங்கள் சொல்லுறத செய்தால் போதும். அருமையானவர்களை இன்றைக்கும் அப்படித்தானே? இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. சிறிது நேரம் நீங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் லூக்கா சுவிசேஷத்தில், அது அதையும் வாசிங்க. 6:46 வசனத்தை வாசிங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும், என்னை ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே என்று சொல்லியும், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? நான் சொல்லுகிற பின்ன இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே நான் சொல்லுகிறபடி நீர் செய்யும் என்று தான் சொல்கிறோமே தவிர, ஆண்டவர் சொல்கிற என்ன தெரியுமா? நான் சொல்லுகிறபடி நீ செய், அப்போ தான் இந்த ஆசீர்வாதம். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மையமாக இயேசு இருக்க வேணும். நன்றாக விளங்கி கொள்ளுங்க. ஒரு விருந்தினராக அல்ல. ஒரு விருந்தினர் என்றால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போட்டு கதைச்சு கொண்டு வந்துட்டு போயிடுவார். ஆனால் ஒரு விருந்தினராக இல்லை, ஒரு உரிமைக்காரனாக உங்களோட வீட்டில் நீங்கள் வச்சுருக்க வேண்டும். உரிமைக்காரனாக அவர் தான் வீட்டில் ஆள வேணும். நீங்கள் தேடி அலைகின்ற சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தர் இயேசுவிடத்தில் மட்டும்தான் உண்டு. இன்றை பாருங்க, ஆண்டவர் இயேசு இடத்திலே என்ன செய்யணும்? நாங்கள் ஜபிக்கிறோம், ஆண்டவரே அதைத்தாரும் இதைத்தாரும் அங்கதாரும் இதைத்தாரும் அதைத்தாரும், நான் சொல்கிறத நீர் செய்து கொண்டிருக்கும் போதும், மற்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மகனே மகளே, நான் சொல்கிறபடி நீ செய், அப்போ தான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். இப்படித்தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசுவினுடையத்திலே முதலாவது அற்புதத்தை பாருங்க. எங்கே செய்கிறார்? கானா ஊரில் நடந்த ஒரு திருமண வீட்டில், கல்யாண வீட்டில் இந்த அற்புதத்தை செய்கிறார். நன்றாக விளங்கி கொள்ளுங்க, நீங்கள் தேடி அலைகின்ற ஒரு சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் தான் உண்டு. அதை பெற்றுக்கொள்ளும் பொறுப்பும் உங்களிடத்தில் தான் உண்டு. அருமையானவர்களே, பின் ஆகவே இந்த கல்யாண வீட்டில் ஆண்டவர் இயேசு செய்த அற்புதம் ஒன்றை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, கல்யாண வீட்டிலே அவர் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கும்படி செய்தாரே. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர்.
நன்றாக விளங்கி கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற அந்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் இயேசு ஆசீர்வதிக்கின்றார். விளங்கி கொள்ள வேண்டும். அவர் அற்புதமாக ஆசீர்வதிக்கிறார் கணவன், மனைவி, குடும்பம், பிள்ளைகள். ஆகவே நாம் குடும்பமாக நாம் எப்பொழுதும் இருக்க, நாம் எப்பொழுதும் நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் முதலாவது குடும்பத்திலே வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்த ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? குடும்பத்தை அவர்களை சேர்த்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் இரகசியம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரியாசம் விருதா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பின் ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்ட வேண்டும். பின் ஆகவே நாம் கர்த்தருக்குள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து நாம் ஒரு பொறுப்பு நமக்கு இருக்க வேண்டும். அவர் குடும்பத்தை கனப்படுத்துகிற தேவன். அவருடைய வார்த்தையிலே குடும்பம் வளர வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே நமது குடும்பத்தை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாயும் பொறுப்புள்ளவர்களாயும் காணப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக நினைக்கிறார்கள். அதாவது பிரிந்து வாழுகிறார்கள். இல்லை, பிரிந்து வாழ தேவன் இடம் கொடுக்கவில்லை. நாம் சேர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடனான வாழ்க்கை என்ன தெரியுமா? நாம் சேர்ந்து வாழ வேண்டும். ஆகவே நாம் இதற்கு என்ன தடைகள் இருக்கிறது, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? உங்கள் சபையிலே நீங்கள் உங்கள் சபையிலே உங்களுடைய போதகரை அணுக வேண்டும். எவ்விதமாக இந்த குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவது என்பதற்கான ஆலோசனையை பெற்று கூடுமானவரை நாம் குடும்பமாக வாழ நாம் நம்மை முற்றும் முழுதாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, ஏன் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்திலே பெருக வேண்டும். பொறுப்பட்ட நம்முடைய சிந்தனைகள், நடக்கைகள் இது நமக்கு ஆகாது. இன்றைக்கு சில பேர் சொல்லுவார்கள், சி அந்தளோட நாம் வாழ முடியாது. அவர்கிட்ட சொல்லுவார், அவளோட நான் வாழ முடியாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் முதல் அப்படி வாழ்ந்திருக்கலாம், உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் ஒரு முடிவை காண வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இது மாறாத சத்தியமாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் அறியாத காலத்திலே நீங்கள் குடும்பமாக உங்களை இணைத்து வைத்ததும் ஆண்டவர் இயேசுதான். நீங்கள் அறிந்த பிற்பாடும் நீங்கள் மனம் திரும்பி அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி செயல்படுவதும் அவர்தான். அறியாமை உள்ள காலங்களை வாசிங்கள். அப்போஸ்தலர் 17:30 வாசிங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். ஆம், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். பின்ன அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அருமையானவர்களே, ஆனால் இப்பொழுதோ நீங்கள் அவரை அறிகிறீர்கள் அல்லவா? அவருடைய செயலை, அவர்களுடைய நோக்கத்தை அறிகிறீர்கள். இப்பொழுதோ நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பின் ஆகளுடைய உங்களுடைய தீர்மானம்தான். இன்று நீங்கள் இந்த இடத்தை விட்டு நீங்கள் செல்லும் பொழுது, அருமையானவர்களே, உங்கள் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும். ஆகவே இன்றைக்கு இந்த எங்களுடைய இந்த திருமண நாளிலே, இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்திலே, இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைய நாளிலே கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் செல்லுவீர்களாயின் ஒரு இந்த உலகம் தராத ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தருவார். கடந்த கால உங்களுடைய வாழ்க்கையை தேவனற்ற வாழ்க்கை, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. கடந்த கால உங்களுடைய வாழ்க்கை தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அவை எப்படியோ போய்விட்டது. அதை குறித்து நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம். என் வாழ்க்கை முடிந்துவிட்ட கதை, ஏதோ இருக்கிற காலத்தை எப்படியும் கழித்து விடலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை, இல்லை, அப்படி நீங்கள் எண்ணக்கூடாது. ஏசாயாவிலே 43:18-19 தயவு செய்து வாசியுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இங்கே என்ன சொல்லப்படுகிற, முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஆம். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட விரும்புகிறார். இன்றே உங்களுடைய தாறுமாறான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு சரிப்படுத்த விரும்புகிறார். கடந்த காலங்களை மறந்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது கடந்த காலங்களை எல்லாம் மறந்துவிட்டு நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், ஆகவே என்னுடைய செயலுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். பரலோக சந்தோஷத்தினாலே உங்களை நிரப்ப விரும்புகிறார். அந்த பரலோக சந்தோஷத்தை நீங்கள் இந்த பூமியிலே அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆம், திராட்சை ரசம் உன்னுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். அந்த திராட்சை ரசம் அன்று கலியான வீட்டிலே ஆண்டவர் இயேசு அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினாரே, இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே தண்ணீராக இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த திராட்சை ரசத்தையுமாக மாற்றி உடைய வாழ்க்கையை, உடைய வாழ்க்கை ஒரு இனிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். முடிவு உன்னுடைய கரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த முடிவு கர்த்தருக்குள்ளாக நீ எடுப்பாய் என்றால் நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.